இதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். கொஞ்சம் முயன்றுதான் பார்ப்போமே, அந்த வெற்றி நம் வசம் மட்டும் வாராதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் வரும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நமது இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேக்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவலா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம் சார். இன்று ஒரு தகவல், சிம்மத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோலாய நித்திய மங்களம், தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. இந்து மதத்துல பெருமாள் தான் வேதத்தின் அடிப்படையில நம்பர் ஒன் சொல்லுவாங்க. இதுல வந்து டிஸ்பியூட் உண்டு சிவனா அப்படின்றது. நம்ம வேதத்தை வந்து ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துட்டு பெருமாள்னு எடுத்துப்போம். அந்த பெருமாள் பார்த்திங்கன்னா அவருடைய பக்ஷி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கருடன். அவருடைய சங்கு பார்த்திங்கன்னா பாஞ்ச சன்னியம். அவர் வந்து படுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாம்பு வந்து அதோடய பேர் வந்து ஆதிசேஷன். அது போல் அதாவது வந்து இருக்கிறதுல பெஸ்ட் எல்லாமே வந்து அவர் வச்சுருப்பார். ஆயுதங்களே நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் அது சக்கரம் தான். அந்த சக்கராயுதத்தை அவர் கையில் வச்சுருப்பார். என்ன ஏன் வந்து சக்கரம் ஸோ ஸ்பெஷல்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பொதுவாகவே வால், வில், அம்பு, அதுக்கப்புறம் வந்து கதாயுதம், இப்படி வந்து ஒரு சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள். ஏன் சக்கரம் ரொம்ப முக்கியம்னா அந்த சக்கரத்தோடைய மறுபேர் தான் சுதர்சனர், சுதர்சன மூர்த்தி. சுதர்சனன்னா 8 கை, சுதர்சன மூர்த்தினா 16 கை, மகா சுதர்சனா 32 கை. பெருமாள் தனக்கு உள்ள அத்தனை விஷயங்களுமே A to Z, 0 to 100 எல்லா பவரையும் அந்த சக்கரத்துக்கு கொடுத்துருக்கிறதுனால, சுதர்சனை கொடுத்துருக்கனால அந்த சக்கரம் வேற, பெருமாள் வேற இல்லை. ஒன்று. ரெண்டாவது, எல்லாருமே நரசிம்மரை பற்றி தெரியும். நரசிம்மர் வந்து ஒரு அசுரனை வந்து சமாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஒரு விரலில் பண்ணியிருக்க முடியும்? அந்த விரல் அத்தனையுமே சக்கரமாக மாறியது தான் உண்மை. இது வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து கோயில்களில் பார்த்தீங்கன்னா 4 கரத்தோட நரசிம்மர் இருக்காருன்னா அந்த 4 கரத்துலையுமே சக்கரம் தான் இருக்கும். அப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் சுதர்சனை பற்றி. இந்த யுகத்துக்கான கடவுள், ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு கடவுள் உண்டு. இந்த யுகத்துக்கான கடவுள் அப்படின்னு சொன்னால் அது சக்கரத்தாழ்வார் தான். அவருக்கு இன்னொரு பேர் தான் சுதர்சனர். சக்கரத்தாழ்வார் தனி சன்னதி அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் சேர்மாதேவி, திருநெல்வேலிலேருந்து சேர்மாதேவி போகும்போது பத்தமடன்னு ஒரு ஊர் வரும். ஒரு 2 கிலோமீட்டர் அதிலேருந்து ஒரு பிரான்ச் ரோடு இருக்கும். அதில் நீங்கள் போனீங்கன்னா கரி சூழ்ந்த மங்கலம்னு ஒரு ஊரில் போய் நீங்கள் சேரலாம். தாமிரபரணி ஓடும், தாமிரபரணி பக்கத்தில் இந்த சக்கரத்தாழ்வார். இங்கே என்ன விசேஷம்னா சக்கரத்தாழ்வார் அவர் தான் வந்து மூலவர். நார்மலாக வந்து உற்சவர் வந்து வேறு பெருமாள் இருப்பாங்க, மூலவர் தான் சக்கரத்தாழ்வார் இருப்பார். இங்கே மூலவரே வந்து சக்கரத்தாழ்வார் தான். உற்சவர் பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலபதி, பெருமாள் தாயோட பூதேவி ஸ்ரீதேவி சமேத பெருமாள் அங்கே இருப்பார். இந்த சுதர்சனுக்கு பின்னாடி நரசிம்மர் ஆஸ் யூஷுவல். இங்கே வந்து ரெண்டு பேருக்குமே ஒரே மரியாதை கொடுக்கப்படும். இந்த படி பாயாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த கோயிலை பற்றி நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எப்படி வந்து யுகத்துக்கான கடவுள் சுதர்சனரோ இந்த யுகத்துக்கான ஹோமம். இன்னும் திரும்ப சரணியாக என்ன கேட்கக்கூடாதுன்னா ஹோமம்லாம் இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஹோமம்னா சுதர்சன ஹோமம்தான். அது வந்து நம்ம வீட்டில் பண்ணுறது இல்லை, உலகக்ஷேமத்திற்காக நீங்கள் கோவில்களில் பண்ணலாம். நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு நல்ல 4 பிராமணர்கள் மந்திர உச்சாரணம் தெரிஞ்ச பிராமணர்களை வைத்து கோவிலில் பண்ணுறது சிறப்பு. இதெல்லாம் வந்து பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு விஷயங்களில் பெரிய அறிவார்ந்த மக்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன். டசன்ட் மீன் தட் வந்து ஹோமம் வந்து எல்லாமே தவறுன்னு நான் சொல்லலை. ஹோமம் என்பது வந்து உலக சேமத்திற்காக பண்ணோம். இது திரும்ப அண்டர்லைன் பண்ணிங்க. அது அந்த சுதர்சன ஹோமம் தான் இந்த யுகத்திற்கான ஹோமம். அப்போது இந்த சுதர்சனை பொறுத்த வரைக்கும், கரிசுந்த மங்கள சுதர்சனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வேர்ல்ட் அல்டிமேட். இது பொதுவாக வந்து காலைல 7 to 8 தான் அதை பார்க்குற நேரம். எல்லாருக்குமே தெரியும் சித்திரை சுவாதி நரசிம்மருக்கு, ஆணி சித்திரை வந்து சுதர்சனருக்கு.
சனி புதன் எப்போ வேணால் புதன் சனி எப்போ வேணால் அந்த பெருமாளை பார்க்கலாம். பார்க்குறது விசேஷம், மற்றபடி எப்போ வேணாலும் பார்க்கலாம். என்னோடய பாலிசி படி உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், குழந்தையா உங்களுக்கு கடனா, அது தீரணுமா, குழந்தை கிடைக்கணுமா, நல்லது நடக்கணுமா அப்படின்னா, கடவுள் மேலே சக்கரத்தாழ்வர் மேலே பற்று இருக்குது, சக்கரத்தாழ்வர் கொடுப்பார் நீங்கள் நம்புனீங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், சக்கரத்தாழ்வர் வந்து வேறு, நரசிம்மர் வேறு கிடையாது. அதனால தான் ஒரு ஒரு பெண்ணும் ஒருவர் இருப்பாங்க. இதுக்கு பெரிய தத்துவார்த்தமான உண்மைகள் உண்டு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் அங்கப்பிரஷனம் பண்ணலாம், தாமிரபஞ்சம் ஆற்றுல குளிச்சுட்டு அங்கப்பிரஷனம் இந்த கோயிலில் பண்ணிங்கன்னா என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், திருநெல்வேலி கோயிலில் நிறைய கோயில்கள் இருக்குன்னு எடுத்து சொல்வதற்கு, அதில் வந்து இந்த சக்கரத்தாழ்வார் இந்த தனி சன்னதி என்பது வந்து த அல்டிமேட் பெருமாள் சன்னதிகளை பொறுத்த வரைக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பிரயாணத்திற்கு சக்கரத்தாழ்வார் துணை இருப்பார் என்பதை என்னால் அறுதியிட்டு உறுதியிட்டு கூற முடியும். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஓம் சுதர்ஷனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதியா. அற்புதமான விளக்கம் பகிர்ந்துட்டீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யாரு பேசுறீங்க? மேடம், ஈரோடு மாவட்டம் செந்தில்குமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்கொள்ள சொல்லுங்க ஐயா. சார் வாழ்க வளமுடன் சார, செந்தில்குமார் பேசுறேன் சார். ஈரோடு மாவட்டம் மந்தியூர் வட்டம் குண்டுமேட்டுல இருந்து பேசுறேன் சார். சரிங்க செந்தில், சொல்லுங்க சார். எங்ககிட்ட பேசுறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க சார். எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உங்க கேள்வி சார். எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு சார். சார் எனக்கு மேரேஜ் ஆகி எங்களுக்கு 5 வருஷம் ஆகுது, குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். ரெண்டாவது விஷயம் சார், நான் ஒரு NBFCல சேல்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். ஒரு NBFCல சேல்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். நான் கவர்மெண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ஆமா சார், நான் பேங்கிங் ஃபினான்சியல். ஓகே சரிங்க சார், சரிங்க சார். இப்போ அதுல இருந்து தனியா ஏதாவது நம்ம வியாபாரம் பண்ணணும், ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் சார். அதுதான் சார் நான் உங்களுக்கு பேசி கேட்க. உங்க மனைவி பேர் என்ன ஐயா? சூர்யா சார். சூர்யா, உங்களுக்கு இன்னும் 2 நாள், 2 வாரம், 2 மாசம், 2 வருஷம் மேக்ஸிமம் குழந்தை கிடைச்சிரும் சார். அதுக்கான அதை நிச்சயமா நம்புங்க. நீ இப்ப நீங்க வந்து குழந்தைன்னு சொல்றேன், நீங்க குழந்தைங்க தானே வேணும்னு கேக்குறீங்க? இப்ப யார போய் பாக்கணும்? சுதர்சன கரிசூந்த மங்கலம், அந்த சுதர்சன மூர்த்தியை போய் பாருங்க, நிச்சயமா குழந்தை கிடைக்கும். உங்க குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்க? ஆல்ரெடி கமிட் ஆயி, ஆல்ரெடி பெருமாளுக்கு கமிட் ஆயிருக்கேன் சார். ஜெகநாதன், நான் ஆண் குழந்தை பிறந்தா ஜெகநாதன், பெண் குழந்தை பிறந்தா பத்மாசினி சார். பத்மா, பத்மாசினி, பத்மாசினி. ஓகே, ரெண்டுமே நல்ல நேம். ரெட்ட குழந்தையா பிறந்தா சுதர்சனன் முதல் குழந்தைக்கு பேர் வச்சுங்க, சரிங்களா? இப்ப உங்களுக்கு கோவில் பொறுத்த வரைக்கும், நான் வந்து உங்க வட்டாரத்துல அந்தியூர் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அங்க பால குருநாத சுவாமின் கோயில் போயிருக்கீங்களா அந்த விழாக்கெல்லாம்? என்ன தம்பி நீங்க இப்படி இருக்கீங்களா? அந்த கோயில் வந்து த அல்டிமேட். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, அந்த அந்த சாமி சிலை எப்படி அங்க வந்தது, ஏன் அந்த கோயில் விசேஷம்னு. பொதுவாகவே இந்த ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்களே ராகுன்ற ஒரு விஷயத்துக்கு, அதோட அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் நானும் அதை ஒத்தே நானும் பேசுகிறேன், ராகு அப்படின்னு ஒரு விஷயம் நல்லா இருக்கணும், நல்லபடியாக மாறணும் அப்படின்னு நினச்சிக்கனாலும் நீங்கள் போகலாம். குழந்தைக்குன்னு நினச்சாலும் அந்த கோயிலுக்கு போகலாம். அந்த பாலகுருநாத சுவாமி இது அல்டிமேட் டெம்பிள் உங்கள் வட்டாரத்தில். அழைத்தமைக்கு நன்றி செந்தில். உங்களுக்கு நீங்கள் கேட்ட அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக ஆண்டாள் கொடுப்பால். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாமக்கல் எங்கிருந்து பேசுறீங்க? அங்க நாமக்கல் வெனந்தூர் பக்கம் ஓ கவிதா புறான். சரிங்க ஐயா. நமக்கு வீடு கட்டணும்னா அது என்ன வேலை முடியாம இருக்கு. உங்களுக்கு மழை, உங்களுக்கு வெனந்தூர்னா அந்த கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் மழை வருமா ஐயா? கிழக்கு பக்கம் மழை இருக்குங்கண்ணா. ஆமா, அது வெனந்தூரோட ப்ராப்ளமே தானே? ஆமாங்கண்ணா. அப்ப என்ன பண்ணலாம்? சரி, நீங்க உங்களுக்கு வீடு வேலை முடியணும் அப்படிதானே? ஆமாங்கண்ணா, வீடு வேலை முடியுங்கன்னா. இப்ப பர்னிச்சர் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸ்டீல் பர்னிச்சர். நல்ல பிசினஸ். அதுவும் இப்ப ஆளுங்க எதுவும் செட் ஆக மாட்டேங்கிறாங்கண்ணா, ஆர்டரும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரிங்க ஐயா. இப்போ நீங்க முதல் பையனா உங்க வீட்டுல? அண்ணா, உங்க வீட்டுல முதல் குழந்தையா நீங்க? என்ன சார்? அக்காங்கண்ணா, ரெண்டாவது. ஓகே, நான் வேற ஒரு காரணத்துக்காக கேட்டேன். ஆண் குழந்தையில நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் முதல், ஆண் பார்க்கும்போது நீங்கள் முதல். நான் கேட்டது வந்து நீங்கள் முதல் குழந்தையான்னு நீங்கள் கேட்டேன், அக்கான்னு சொல்லிட்டீங்க, நோ ப்ராப்ளம்.
சார், உங்களுக்கு வந்து ஆழ்வார்குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில். அங்கே இருக்கக்கூடிய கைலா பரம கல்யாணி சமேத சிவசைலநாதரை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மாற்றம் வரும். உங்களுக்கு வாஸ்துபடி ஏதாவது வந்து ஹெல்ப் வேணா ஆட்டையம்பட்டில் பழனியப்பன், சரவணன், அப்புறம் நாமகிரிப்பட்டில் வந்து செந்தில் ராஜா, இவங்க மூணு பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு பாருங்கள். அழைத்த மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், உங்களுடைய கோவில் ரிசர்ச் அண்ட் ஃபைண்டிங்ஸில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகக்கூடிய ஒரு கோவில், அதாவது நாங்கள் போய் கேட்ட உடனே எங்களுடைய பண கஷ்டம் மன கஷ்டம் ரெண்டும் காலம போடும் போயே போச்சுன்னு போயிடணும் சார், அப்படி ஒரு கோவில் சொல்லுங்கள். கோவிலில் கோவில்கள் நிறைய இருக்குது, இது என்னுடைய பார்வையில். அப்போ எங்கள் கோயிலெலாம் மட்டமானு கேட்காதீங்க, இது பியூர்லி என் பார்வையில். நம்பர் ஒன், எங்கள் ஊர் திருநெல்வேலி. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏன் திரும்ப திரும்ப இனிமேல் வந்து லைஃப் லாங் இந்த பரம கல்யாணின்றது ரெகுலராக சொல்லுவோம். ஆண்டாள் சொன்ன மாதிரினா அந்த ஆழ்வார்குறிச்சி சிவசைலநாதர் பரம கல்யாணி வேறு லெவல் கோவில், அது போனால் தான் உங்களுக்கு புரியும். பொதுவாக சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தாயார் எப்போதுமே எந்த தாயார் வழிபட்டாலும் சாயந்தரம் நிலவு வந்ததுக்கப்புறம் தான். நம்பர் 2, இப்போ நான் சொன்ன சக்கரத்தாழ்வார் கரிசூழ்ந்த மங்கலம், அந்த கோயிலில் போய் அங்க பிரச்சனை பண்ணால் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் புரியும். அப்படியே மதுரைக்கு வந்தீங்கன்னா மதுரை மீனாட்சி பள்ளியறை பூஜை வந்து ஒரு பெரிய லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுக்கு கொண்டு வரும். 4வது பார்த்தீங்கன்னா 18வது படி கருப்பர் அழகர் கோயிலில் ஆண்டாளுடைய குலதெய்வம், அந்த கோயிலில் இருக்க கருப்பருக்கு பண்ணிங்கன்னா அது வந்து எது பண்ணாலுமே அது தாயாருக்கு பண்ண மாதிரி ஆண்டாளுக்கு பண்ண மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அப்போது அந்த இடத்துல ஏன்னா பெரியாழ்வார் அங்கே தான் வந்து திருவரசு இருக்கு, அவருடைய சமாதி திருவரசுன்னு சொல்லுவாங்க வைஷ்ணவத்தில். அப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ன நீங்கள் கவனிக்கணுன்னா, பொதுவாக அந்த ஊரில் நிறுத்தி கட்டணும்னா ஹைட்டு ஒருத்தரோட உயரம் வந்து 6 அடினா 6 அடிக்கு அருவாள் சாத்துவாங்க. அந்த 18வது படி கருப்பு இருக்குது, அது நீங்கள் பண்ணலாம், தவறு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கும்பகோணம் மாயவரம் பக்கம் வந்தீங்கன்னா பட்டீஸ்வரம் துர்கையம்மன் வேறு லெவல் டெம்பிள், அது நீங்கள் வழிபட்டாலும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். திருமேச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை, அதுவும் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தோடு நேரடியாக சம்மந்தப்பட்டது. சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன், அது பொதுவாக திங்கள் வெள்ளி அமாவாசை பௌர்ணமின் போது நான் திங்கள்கிழமை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், வெள்ளிக்கிழமை நம்பர் 2. அதுபோல் இந்த பக்கம் சென்னை பொறுத்த வரைக்கும் காமாட்சி அம்மன் நவாவரண பூஜையில் 26 மணிக்கு அப்புறம் வந்து அந்த தாயார் வந்து கோயிலில் இருந்து நவாவரண பூஜை பார்க்குறது அவ்வளோ விசேஷம். இது வந்து பிளைண்டாக வந்து நம்பி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகிறவங்களுக்கு பலன்கள் பெருசாக இருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு நடந்திருக்கு, என்னை நம்புகிறவங்களுக்கு நடந்திருக்கு. எந்தவித பிரதிபலனமும் எதிர்பார்க்காமல் இது கொடுத்தாதான் அது கிடைக்கின்றதெல்லாம் போகாமல் சிம்பிளாக பிளைண்டாக போங்க, நல்லது நடக்கும். லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் அனைவரோட வீட்லேயும் பெருக மிக சிறப்பாக ஆரோக்கியமாக நிம்மதியாக செல்வ செழிப்புடன் நீங்கள் அனைவரும் வாழ இந்த கோவில்கள் உங்களுக்கு பெரிய அளவில் உதவி புரியும். நாங்கள் எல்லாருமே பணபலம் மற்றும் மனபலம் பெறுவதற்கான அற்புதமான ஆலயங்கள் சொன்னீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், முருகன் சார் சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. முருகன் வணக்கம், வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல முருகன் பேசுறேன் சார். வணக்கம் சார். உங்களுக்கு சொந்த ஊர் எது? தர்மபுரி சார. 2 டைம் சார் உங்களை பாத்துருக்கேன். எங்க பாத்திருக்கீங்க சார்? கோயம்புத்தூர்ல. இப்ப தங்கம் கூட கொடுத்தேன். முருகன் அண்ணமை ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, அவனுடைய இதுக்காக என்னுடைய கேள்வி சார். ரெண்டு கேள்வி. சரி, உங்க கேள்வி என்ன? உங்க கேள்வி என்ன ஐயா? சார், அண்ணபை வந்து ஒரு வாரம் ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் இருக்கான் கோயம்புத்தூர் கங்கா ஸ்ட்ரீட்ல. சரி, அவனை காப்பாத்துறேன் சார். நாங்க எந்த கோயில் போய் ரெடி பண்ணலாம் சார் அவனுக்கு? இல்ல, என்ன ப்ராப்ளம் அவருக்கு, என்ன எங்க அடிபட்டு இருக்கு சார்? தொடையில ஃபுல்லா தொடையிலே கால் முடிங்கால் வரையுமே முறிவு ஆகிப்பட்டு சார். சர்ஜரி பண்ணி முடியாம இப்ப முதலமைச்சர் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு சார். ஒன்னும் சர்ஜரி பண்ணல, மூளைக்கு பாதிப்பாச்சுட்டாங்க. சரிங்க ஐயா, இது இது வந்து கடவுளுக்கு மேலே டாக்டர் தான் நான் சொல்வேன் எப்போதுமே. நிச்சயமாக அந்த நீங்கள் சொன்ன ஆஸ்பத்திரி வந்து அந்த வட்டாரத்தில் சிறந்த ஆஸ்பத்திரி சார். நிச்சயமாக அந்த டாக்டர்ஸ் உங்களோட பிள்ளையை, அந்த அண்ணன் பிள்ளையை காப்பாற்றுவாங்க. கோவில்னு பார்க்கும்போது ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி, அந்த சிவசைலநாதர், நிச்சயமாக அந்த பரம கல்யாணியை மனம் முருக பிரார்த்திக்குங்க, பிரார்த்தனை பண்ணிங்க, முடிஞ்சால் போயிட்டு வாங்க. நிச்சயமாக அந்த தயார் உங்களுடைய பிள்ளையை காப்பாற்றுவாங்க. நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப சாரி இந்த விஷயத்துக்கு. வாழ்களுடன் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், நீங்க நிறைய ஊருக்கு பயணம் செய்யறீங்க சார், நிறைய கோவில்கள் பத்தி ரிசர்ச் பண்றீங்க, நிறைய மக்கள் கூட பழகுறீங்க. இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு சுவாரஸ்ய தகவல் சொல்ல முடியுமா? இப்போ நம்பர் 1 வந்து நகரத்தார் தெரியும். இன்னைக்கு சைவம்ன்ற ஒரு கோவில்கள்லாம் இருக்கு, சைவம்னு நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணமே நகரத்தார் தான். அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்திலே வந்து பர்மா, சிங்கப்பூர், மலேசியாவில் போய் பிஸ்னஸ் பண்ணி பணத்தை கொண்டு வந்து நம்ம ஊரில் கோயிலுக்காக செலவு பண்ணாங்க. அந்த மக்களை பொறுத்த வரைக்கும்
அவங்களுக்கும் திருநெல்வேலிக்கும் பெரிய கனெக்ட் உண்டு. திருநெல்வேலி இல்லைன்னா நகரத்தார்ந்த சமுதாயமே இப்போ இருக்க சமுதாயமே கிடையாது. அவங்களுக்கு எது நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு விஷயங்கள் தொடர்ந்து ஒரு மைனஸ் இருக்கும், எல்லா வீட்லேயுமே அந்த மைனஸ் இருக்கும். அவங்க நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாமியை பிடிச்சிட்டா தான் அது நடக்கும். இது வந்து ஒரு பெரிய சூட்சுமம். நம்பர் ரெண்டு, கொங்கு மக்கள் ஜாதியெலாம் அப்பாற்பட்டு கொங்குல வசிக்கூடிய அத்தனை பேருக்கும் பதினெட்டாம் படி கருப்பர் தான் வந்து அல்டிமேட். எப்படி மதுரையிலையோ சிவகங்கையிலையோ உஸ்லம்பட்டியிலையோ வந்து ராமநாடுலையோ கருப்புன்னு சொல்கிறாங்களோ, கொங்கு மக்கள் கொங்கு மண்டலம் சொல்லக்கூடிய எல்லா ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பதினெட்டாம் படி கருப்பருக்கு போனால் மாற்றம் வரும். மூணாவது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் படிப்பை கொடுத்தீங்க, படிப்புக்கு உதவி பண்ணிங்கன்னா அது திருப்பதி பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய கைங்கரியம். அதுதான் அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னா, இன்றைக்கி சமுதாயத்தில் ஜாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் படிப்புக்கு உதவி பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் அந்த பெருமாள் அந்த லக்ஷ்மி கடாட்சம் பெருமாளே வந்து உட்காந்துருப்பார். அந்த கடாட்சம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியணும். அதே போல் அந்த அயன் போடுவாங்க, இஸ்திரி போடுறவங்களுக்கு ஒரு 4 ரூபா 5 ரூபா சேர்த்து கொடுங்க, முடி வெட்டுறவங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கொடுங்க, செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கொடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ராகு கேது பயிற்சி, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கெலாம் பயப்பட வேண்டாம். இது வந்து என்னோடய ரிசர்ச் ஃபைண்டிங். இது நான் சொல்கிறதுக்கு ரீசன் இருக்குது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிறது இந்த உலகம் வந்து கெடுப்பவனுக்கு இல்லை, கொடுப்பவனுக்கு கொடுக்க நீங்கள் கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த அல்டிமேட் என்கின்ற வார்த்தையுடைய அர்த்தம் முழுமையாக உங்களுக்கு புரியும். அற்புதமான விளக்கம் சார். ஆலயத்திற்கு சென்றால் வாழ்க்கை அழகாக மாறும் அப்படின்னு சொல்றீங்க சார். ஆனா அப்போ கோவில்லயே நித்தியப்படி பூஜை செய்யப்படுகின்ற அந்த குருக்களுடைய வாழ்க்கை தட்ட நம்பிதான் இருக்கு. சாமியை கிட்ட போய் பார்க்கணும்னா கூட நாங்க வந்து தனியா கவனிச்சாதானே சார் போக முடியுது. அப்ப பணம் தானே பிரதானமா இருக்கு. இல்ல, இப்போ நீங்க அந்த அந்த அர்ச்சகர்கள் எப்படி பண்றாங்கன்றதா ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் 10 to 11 அந்த வேலையை பண்ணாங்கன்னா நீங்க சொல்ற விஷயம் நடக்காது. இன்வால்மெண்ட் இருக்கிற எல்லா இடத்துலயுமே வெற்றி நிச்சயம், விஸ்வரூப வெற்றி, இமாலய வெற்றி, சர்வ நிச்சயம். சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், நான் பிப்ரவரி 14 காரைக்கால் அந்த பக்கம் வந்து கோல்டு கலெக்ஷன் திருக்கோச்சி இருக்கும், 15 வந்து திருச்சி நாமக்கல், 16 நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் டிராவல் பண்ண போறேன். ஸோ யாராவது கோல்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் நான் இப்போ சொல்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரெண்டாவது, சென்னை 10 நாளானைக்கு புதன்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த கோல்டு கலெக்ஷன் பண்ண போகிறேன். ஸ்பெசிஃபிக்காக இதுக்கான ஆட்கள் வரும்போது நான் நிறைய நேரம் பேசலாம். அந்த பர்டிகுலர் டைமில் வாங்க, எல்லோரும் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது. அதுக்கு 9443050555, திரும்பவும் சொல்கிறேன், 9443050555. ஸோ உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கின்றேன். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.